நாம் எதுக்காக பட்டியலிருந்து வர்றோம் இந்த இருந்ததுனால கடந்த ஐம்பது அறுபது வருஷமா தமிழ் சாதிகளோடு தேவையற்ற முரண்பாடுகள் அவங்க மனசுக்குள்ள எசினா தாழ்வு மனப்பான்மை இவங்க இந்துக்கள் அல்லாதவங்கன்னு ஒரு போச்சு ஆனா அவங்களை விட பசுமாட்டை அதிகமாக வணங்கக்கூடிய நம்ம தேவேந்திர வேளாளர் அவங்களுக்கு யாருக்குன்னு தெரியல மோர் மோர்கிண்டா இருக்கக்கூடிய தேவியோ வேளாண் தெரியல அதனால நம்மளே பிரிச்சு பிரிச்சு முதல்ல வந்து ஒரு சமூகமாக தமிழ் சமுதாயமாக ஒரு இந்திய சமுதாயமாக வேறுபடற்ற சமுதாயமாக உருவாகணும்னு சொன்னா பட்டியில் வெளியேறுவது ஒன்று மட்டும் தான் தீர்வு வேறு எதுவுமே தீர்வு அல்ல சில பேர் சொல்றாங்க அண்ணல் அம்பேத்கரை பேசுகிறாங்க அண்ணல் அம்பேத்கர் எவ்வளவு பெரிய அறிவாளி அறிவாளியா இல்லையா சந்தேகம் இல்லையே இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தையே எழுதினவர் அவர் எப்பொழுது புத்த மதத்துக்கு மாறினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்தியாவினுடைய சுதந்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்தது இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரியில் தான் அது வந்து இருபத்தி ஆறாம் தேதி தான் இந்திய அரசியல் சட்டம் அமலாகிறது வெறும் ஆறு வருடத்திலேயே எந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடினாரோ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எனக்கு இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதிலே எந்த விதமான பலனும் இல்லை நான் இந்த இடஒதுக்கீட்டை பெறுவதா அல்லது சுயமரியாதையோடு வாழ்வதா தன்மானத்தோடு வாழ்வதா என்று சொன்னால் நான் தன்மானத்தோடு வாழ விரும்புகிறேன் இந்த இடஒதுக்கீட்டால் விதமான பலனும் இல்லை என்று அவர் மதம் மாறி போனார் ஆனால் நாம் மதம் மாறவில்லை நாம் பட்டியலை மட்டும்தான் மாற வேண்டும் என்று சொல்லுகிறோம் எனவே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் இரண்டு முக்கியமான விஷயங்களை முன்வைக்க விரும்புகிறேன் இந்த நாட்டிலே எப்பொழுதெல்லாம் சாதிய ஒடுக்குமுறைகள் வந்ததோ அப்பொழுதெல்லாம் இந்த மக்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் அன்று ஒரு புதிய தமிழகம் கட்சி இல்லாத காரணத்தினாலே அவர்கள் சில பேர் கிறித்தர்களாக மாறினார்கள் இஸ்லாமியர்களாக மாறினார்கள் தொண்ணூத்தி ஐந்து கொடியங்குளம் நிகழ்ச்சிக்கு பிறகு கூட நான் ஏற்கனவே பல மாநாடுகளை சொல்லியிருக்கிறேன் அந்த சகோதரன் மோடி இல்லை அவர் மரணம் செய்து விட்டார் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியங்குளம் கிராமம் தாக்கப்பட்ட செப்டம்பர் ஒன்றாம் தேதி கொடியங்குளத்துக்கு நான் சென்றேன் மூன்றாம் தேதி வழக்கு தொடுத்து ஆறாம் தேதி வழக்கு விசாரணைக்கு இந்த தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு நகரோடு செப்டம்பர் பத்தாம் தேதி என்று கொடியங்குளத்துக்கு வகையில் கோவில் பெட்டியில ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சியிலே பங்கு பெற வேண்டிய நிலை வந்தது அவர் தான் நடத்தி கொண்டிருந்தார் அந்த உண்ணாவிரதலை பேசிவிட்டு மேடையிலே சேர்ல அமர்ந்த போது சொன்னார்கள் ஐயா ஒவ்வொரு கிராமத்திலேயும் இவர்கள் சென்று வேறு மதம் மாறுவதற்கு கையெழுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தூக்கி வாரி போட்டது போன்று இருந்தது எந்த மதம் என்று சொன்னேன் ஒரு மதத்தை சொன்னார்கள் நான் அன்று சென்று சென்றுவிட்டு அன்றே இரவே கொடியோ கோயம்புத்தூர் வருவதாக இருந்தது என்னுடைய பயணத்தை ரத்து செய்துவிட்டு ஒன்றரை மாதம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு கிராமமாக சென்றேன் இனிமேல் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பாதுகாப்பில்லை என்பதற்காக மதம் மாறாதீர்கள் ஒருவேளை இருந்தால் மாறுங்கள் ஆனால் எந்த பாதிப்பு வந்தாலும் பாதுகாப்பு கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஒன்றுபடுத்தேன் ஆனால் மூன்று கட்டளைகள் ஒன்று நீங்கள் ஏற்றி வைத்திருக்கூடிய எல்லா கொடிகளையும் இறக்கிவிட்டு சிவப்பு வண்ணக் கொடி ஒன்றை மட்டும் ஏற்றுங்கள் என்று சொன்னேன் இறக்கினார்கள் எல்லா கிராமத்திலேயும் இறக்கினார்கள் இன்று மாலையிலே ஆறு மணிக்கு வருவதாக சொல்லியிருப்பேன் அடுத்த நாள் ஆறு மணிக்கு போனாலும் ஒலிபெருக்கிகள் ஒரித்துக் கொண்டு இரண்டு நாள் மூன்று நாள் இருந்த குடிப்பழக்கத்தை நிறுத்தங்கள் என்று சொன்னேன் காய்ச்ச மாட்ட வடிக்க மாட்டோம் குடிக்க மாட்டோம் விற்க மாட்டோம் என்று சபதம் சொன்னேன் நிறுத்தினார்கள் அதுவரில் யாராருக்கோ சாராயம் காட்சி கொடுத்து கொண்டு கூறிக்காக அவர்களுக்காக அல்ல ஏதோ ஊரிலே இருந்து வேளாம்பேட்டையும் பேட்டரியும் கொடுத்து விடுவான் இவர்கள் காய்ச்சி கொடுத்து விடுவார்கள் ஒரு டம்ளர் குடிப்பதற்கு கூட இவர்களுக்கு உரிமை கிடையாது அப்படி இருந்த சமதத்தை வடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன் என்று சபதம் எடுக்க வைத்து அவர்களை ஒன்றுபடுத்தினோம் அன்று அன்று தேவேவேவேந்திர கூட்டமைப்பு தமிழகம் இல்லாமல் இருந்திருந்தால் எனவே மதமாற்றம் அதை ஒரு கருவியாக வைத்து மக்கள் மதமாறக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் இருந்தது அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் நாம் மூன்று கோரிக்கைகளை வைத்து மக்களை தயார் செய்தோம் குடிக்க மாட்டோம் வடிக்க மாட்டோம் என்று சபதமேற்றார்கள் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் நம்முடைய கொடி பறந்தது எவ்வளவோ அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாய் கொண்டிருந்தவர்கள் தங்களை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லை நினைத்தவர்கள் இந்த ஜாதியிலே நாம் ஏன் பிறந்தோம் என்று எப்படி இந்த ஜாதியிலே நாம் ஏன் பிறந்தோம் என்று ஏங்கித் தவித்தவர்களுக்கு நீங்கள் அப்படி கவலைப்பட வேண்டியதில்லை இனிமேல் நாங்கள் பள்ளர்கள் அல்ல தேவேந்திர வேளாளர்கள் என்று உங்களை நெஞ்சை உமர்த்தி சொல்லுங்கள் என்று சொன்னோம் திருநெல்வேலி மாவட்டம் விடுதலை பெற்றது தூத்துக்குடி மாவட்டம் விடுதலை பெற்றது விருதுநகர் மாவட்டம் விடுதலை ராமநாதபுரம் மாவட்டம் விடுதலை பெற்றது ஒவ்வொரு கிராமத்திலேயும் குடியேற்ற செல்கிறேன் என்று சொன்னால் வெறும் கொடியேற்றம் அந்த கிராமத்தை விடுதலை செய்தற்காக சென்றேன் ஒரு கிராமத்துக்கு உள்ளே போய்விட்டு வெளியே வருவதற்குள் என்ன நடக்கும் என்று சொல்ல முடியாது சாத்தூருக்கு அருகாமுக்கு ஒத்தையால் பட்டிய கிராமத்துக்குள்ளே உள்ளே செல்லுகின்ற பொழுது விட்டு விட்டார்கள் வெளியே பெறுவது கட்ட வேண்டிய போட்டு குறுக்கிலே வைத்து தாக்குதலுக்கு ஆளானார்கள் நாங்கள் எங்களுடைய நடவடிக்கையை எடுத்துத்தான் நாங்கள் வெளியே வந்தோம் அது என்ன நடவடிக்கை என்று சொல்ல முடியாது அதுபோல ஒன்றல்ல இரண்டல்ல அப்படித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆனால் இப்படித்தான் தேவி மக்களை நாங்கள் விடுதலை செய்திருக்கிறோம் கருணாநிதியுடைய காவல்துறை துணைக்கு வந்ததா என்று சொன்னால் வரவில்லை ஜெயலலிதாவுடைய காவல்துறை துணைக்கு வந்ததா என்று சொன்னால் வரவில்லை எனவே இந்த மக்கள் தங்களுடைய பெருமையை உணராத காரணத்தினால் தங்களுடைய அடையாளத்தை வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால் ஆபத்துக்கு யாரும் வராத காரணத்தினாலே அன்று சில மதங்களுக்கு போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துக்கு பிறகு நான் இப்பொழுது சொல்லுகிறேன் எனக்கு இந்த சமுதாயத்திலே மதிப்பில்லை மரியாதையை பாதுகாப்பு என்று ஒரு தேவேந்திரன் கூட எந்த மதத்துக்கு மாறவில்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்